அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு மகரிப் தொழுகைக்கு முன் சுன்னத் உண்டா என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஏன் இப்படிப்பட்ட கேள்விகள் வருகின்றன என்பதை யோசித்து பார்க்கும் பொழுது மற்ற தொழுகைகளுக்கெல்லாம் பாங்கிற்கும் இகாமத்திற்கும் இடையே நேரம் கொடுக்கப்படும் ஆனால் மகரிப் தொழுகையை பொறுத்தவரை பாங்கு சொல்லி முடித்த உடனேயே கடமையான தொழுகைக்காக இக்காமத் சொல்லப்பட்டு விடும் ஆனால் ஹதீசுகளில் மகறிவு தொழுகைக்கும் முன் சுன்னத் உண்டு என்று சொல்லப்பட்டிருப்பதாக சிலர் கூறுகிறார்கள் இதன் உண்மை விளக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கப்படுகின்றன அன்பிற்குரியவர்களே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் ஆயிரத்து நூற்று எண்பத்து மூன்றாவது எண்ணில் இடம்பெற்றிருக்கிறது இந்த செய்தியில் சொல்லப்படும் விளக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது மகரிபுக்கு முன்னால் தொழுது கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் இதை வைத்து பார்க்கும் பொழுது மகரிபு தொழுகைக்கும் முன் சுன்னத் உண்டு என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது ஆனால் இரண்டு முறை மகரிபுக்கு முன்னால் தொழுது கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு மூன்றாவது முறை விரும்பினால் தொழுது கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே தொழுதுதான் ஆக வேண்டும் என்று அவசியம் இல்லை அதனால் நாங்கள் மகரீப் தொழுகைக்கு முன்னால் நேரம் கொடுப்பதில்லை என்று சிலர் விளக்கம் சொல்லுகிறார்கள் அன்பிற்குரியவர்களே சுன்னத் என்றால் என்ன என்பது பற்றிய விளக்கம் தெரியாத காரணத்தாலேயே இவர்கள் இவ்வாறு பேசுகிறார்கள் சுன்னத் என்று சொன்னாலே விரும்பினால் செய்வது என்பதுதான் பொருள் அதாவது செய்தால் நன்மை இல்லை என்றால் குற்றம் இல்லை என்பதுதான் அதற்குரிய விளக்கம் அப்படி பார்த்தால் மற்ற நேர தொழுகைகளுக்கு முன்னால் உள்ள சுன்னத் தொழுகை பற்றியும் இதே கருத்துதான் மார்க்க ரீதியாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியென்றால் அந்த தொழுகைகளுக்கும் நேரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வார்களா சுன்னத்தான வணக்கங்களை பொறுத்தவரை செய்தால் நன்மை இல்லை என்றால் குற்றம் இல்லை யார் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு உதவும் வகையில் நேரம் கொடுக்க வேண்டும் அதாவது பாங்கிற்கும் மிகாமத்திற்கும் இடையே சுன்னத்தான தொழுகையை தொழுது கொள்வதற்கு நேரம் கொடுக்க வேண்டும் விரும்பியவர்கள் தொழுது கொள்ளட்டும் என்ற நிலைதான் சரியாக இருக்கும் மகரிப் தொழுகைக்கும் முன் சுன்னத் உண்டு என்பதே மார்க்கத்தின் வழிகாட்டுதல் அதற்கான ஆதாரத்தை புகாரியில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்து நூற்று எண்பத்து மூன்றாவது ஹதீஸில் பெற்றுக்கொள்ளலாம் وأخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته